ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிசிசி அண்ட் ஆர்சிசி டிபிசி. ஓகே, பிசிசி வந்து பிசிசினா என்ன? பிளைன் சிமெண்ட் கான்கிரீட் தான் பிசிசின்னுவோம். பிளைன் சிமெண்ட் கான்கிரீட், பிளைன் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளைன்னா என்ன? வெறும் சிமெண்ட்டு சாண்டு சேர்ந்த கலவை தான் பிசிசின்னு சொல்லுவோம். இதில் வந்து நாட் ஃபார் ஸ்டீல் யூஸ்டு, இதில் வந்து நம்ம வந்து ஸ்டீல் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். அதுனால தான் பிளைன் சிமெண்ட் கான்கிரீட் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது எதோட மிக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு சாண்டு அண்ட் வாட்டர். இது வந்து புவர் மிக்சர்னு சொல்லலாம். அதேமாரி இது வந்து இதில் வந்து டென்சைல் லோடில் வந்து இது வீக்காகவும், கம்ப்ரெஷன் லோடில் வந்து இது ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதோட சைஸ் வந்து 40 mm யூஸ் பண்ணுவோம். 40 mm, அப்படி இல்லைன்னா 1.5 inch அக்ரிகேட். அதான் 40 mm, நான் எம்எம்லையும் இன்ச்லேயும் சொல்கிறேன், 1.5 inch அக்ரிகேட்னு சொல்லுவோம். இதில் வந்து ஓவர் முக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி 1.5 inch ஜெல்லி போட போகிறோம் அதுமாரிலாம் சொல்லுவாங்க. அதான் 1.5 inch அக்ரிகேட் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறான்னு பார்த்தோன்னா ஃப்ளோரிங் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம கிராவல் ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த பிசிசி தான் போடுவாங்க. மினிமம் 3 inch திக்னஸ் வந்து இந்த பிசிசி வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. 3 inch திக்னஸ் வந்து பிசிசி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஃபூட்டிங் வந்து நம்ம கடக்கால் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பேஸை வந்து லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பிசிசி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். பிசிசி வந்து 3 inch திக்னஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதோட கிரேடு என்னென்னு பார்த்தீங்கன்னா M10 போடலாம், M15 போடலாம், M7.5 போடலாம். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது M7.5 தான் யூஸ் பண்ணுறோம். 1:4:8 யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ சிமெண்ட் இதில் வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். எப்படின்னா இப்போ பிசிசி ஆர்சிசி டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா இதில் வந்து லோ காஸ்ட்டு, அதில் வந்து ஹை காஸ்ட். ஏன்னா ஆர்சிஸில் வந்து ஸ்லாபு பீம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால சிமெண்ட் வந்து ஹெவியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் அதில் வந்து காஸ்ட் ஹெவியாகவும் இதில் வந்து காஸ்ட் கம்மியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து 3 inch ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபூட்டிங்கில் எதுக்கு நம்ம பிசிசி போடுறோன்னா, ஓரளவு மாய்ச்சர் வந்து அந்த கம்பியை வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும்ல, அதை துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பிசிசி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் 3 inch திக்னஸில். அப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டு மாதிரி தான் இந்த பிசிசி வந்து ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம வெறும் ரெயின்ஃபோர்ஸ் வச்சுட்டு அதோட கவர் நம்ம 1 inch கொடுப்போம். அந்த 1 inch வந்து அது வந்து அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்காமல் இருக்குமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து நம்ம ஒரு பிசிசி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதுதான் பிளைன் சிமெண்ட் கான்கிரீட். அது வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு அது ஒரு வேலி ஆட்டம் இருக்கும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு. அது ஒரு பெட்டு மாதிரி ப்ரொவைட் பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்ம ராடு வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸில் வந்து அது வீக்காகவும் இருக்கிறதுக்கும் லைஃப் லாங்காக அது வரத்துக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கம்ப்ரெஷன் லோட்ஸில் வந்து நல்லா இது பண்ணும். அதேமாரி டென்ஷன் லோட்ஸில் வந்து இது வீக்காக இருக்கும். அப்புறம் இல்லாமல் இது புவர் கான்கிரீட்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிசி. இப்போ ஆர்சிசி பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் கான்கிரீட். இதிலே நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன? ஸ்டீல். இதில் வந்து ஸ்டீல் இருக்கும், அதான் ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சாண்ட் கோஸ் அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட் ப்ளஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறதுனால தான் இது வந்து ஆர்சிசி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் கான்கிரீட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்சிசி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ரெஷன் லோட்ஸ், அதில் வந்து டென்ஷன் லோட்ஸோ ரெண்டுமே இதில் ஆக்ட் ஆகும். அதனால் வந்து ஆர்சிசி அதனால தான் ஆர்சிசி ப்ரொவைட் பண்ணுறோம். ஆர்சிசி மெயினாக எதில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பீம்ஸ் ஸ்லாப்ஸ் காலம்ஸ் லிண்டல்ஸ் ஃபூட்டிங் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது பண்ணுறோம். அதோட கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா M20 யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி M20 யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் ரொம்ப ஹெவி ஸ்ட்ரென்த் வேணால் M25 யூஸ் பண்ணலாம். திக்னஸ் வந்து 5 inch இல்லை 6 inch வைக்கலாம். இது வந்து ஸ்லாபோட ஸ்லாப் 2-way slab 1-way slab அதோட டிஃப்ரென்ஸை வச்சும் நம்ம வந்து இந்த 5 inch யூஸ் பண்ணலாமா இல்லை 6 inch யூஸ் பண்ணலாமா அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ், எல்லா லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் இது வந்து இந்த ஆர்சிசி வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் ஆல் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லும். அதேமாரி பிசிசி வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிசிசின்றது ஒரு புவர் கான்கிரீட். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 45 mm வந்து அக்ரிகேட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ராடோட ஸ்பேசிங் வந்து இப்போ எப்படி 20 mm ஆர்சிசிக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராடோட ஸ்பேசிங். இப்போ நம்ம ஒரு பில்லர் ப்ரொவைட் பண்ணுறோம், ஒரு பில்லர் ப்ரொவைட் பண்ணுறோம், 4 கார்னர்லேயும் 4 ராடு வைக்கிறோம். அதுக்கப்புறம் மிடிலே நம்ம ராடு வைக்கிறோம்ல, அந்த ராடு 2 ராடு அதுக்கப்புறம் ரிங் கொடுப்போம், ஸ்டெரப்ஸ் கொடுப்போம். அந்த ஸ்டெரப்ஸ்லாம் போய் இந்த வந்து இந்த 40 mm அக்ரிகேட் வந்து போய் வந்து அப்படியே அடைச்சிக்கும். அப்படி அடைச்சினால வாய்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால தான் பிசிசிக்குன்றது வந்து 40 mm ஆர்சிசிக்கு வந்து
20 mm அக்ரிகேட்டும் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இது வந்து புவர் கான்கிரீட்னு சொல்லுவோம் பிசிசி. இது வந்து ஹை வால்யூம் கான்கிரீட், ஹை வால்யூம். அதனால தான் நம்ம வந்து பில்லருக்கு, பில்லர் பீம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட திக்னஸ், இதோட வந்து கிரேட் வந்து மெயினாக வந்து M20 யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹை வால்யூம் ஆஃப் சிமெண்ட், அதேமாதிரி பிசிசியில் வந்து லோ வால்யூம். மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசிசியில் வந்து நம்ம வந்து அக்ரிகேட் அதிகமாகவும் சாண்டு சிமெண்ட் கம்மியாகவும் கொடுப்போம். இதில் வந்து எப்படி கொடுப்போம்னா, ரேஷியோ வந்து எல்லாமே ஒரு, இப்போ ரேஷியோ இதில் எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து M20 கொடுத்துருங்க. அதில் வந்து ஒரு 1/2 சிமெண்ட்டும் 3 வந்து நம்ம அக்ரிகேட்டும் கொடுக்குறோம். இது வந்து ஹை வால்யூம், ஹை வால்யூம் கான்கிரீட்னால இதுமாரி ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டிபிசி. வந்து டிபிசி என்னென்னா, டிபிசி வந்து இப்போ பேஸ்மெண்ட் ஆகிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டேம் ப்ரூஃப் கோர்சஸ் தான் டிபிசின்னு சொல்லுவோம். இந்த டிபிசி எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம்னா, இப்போ வந்து ஹெவி ரெயின் சீசனில் வந்து ஃப்ளட்டு வரும்போது வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் லெவல் அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம சாயில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த சாயிலில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து மேலே பிரிக்குக்கு மேலே, அதே மாதிரி சில் லெவலுக்கு மேலே, சீலிங்குக்கு மேலே அப்சார்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம டிபிசி யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி இப்போ பிசிசியும் அதே தான், சேம் தான். இது வந்து புவர் கான்கிரீட் சொல்லுவோம். அதேமாதிரி ஆர்சிசி வந்து ஹை வால்யூம் கான்கிரீட். அதேமாதிரி பிசிசியில் வந்து நம்ம என்னென்னா, இதில் வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது காரணம் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஆர்சிசி தான் நம்ம எல்லாம் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர், ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.